இப்படி பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்க. அத பிளான் பண்ணி பண்ணணும் கரெக்டா. நன்றி என்னுடைய பிளாக் ஷீப் சகோதரர்களே. தேங்க்யூ. லவ் யூ, லவ் யூ டூபா. வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்துருக்குறாங்க, அவங்களுக்கும் வணக்கம். அண்ட் மேடையில் இருக்கிற பிளான் பண்ணி பண்ணணும் டீம் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக சிந்தன் ராஜேஷ் அவரெல்லாம் ரொம்ப வருஷமாக தெரியும். அண்ட் அவங்க படம் பண்ண போகிறாங்கன்னும் போது அவர் ராஜேஷ் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறான் போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஃபேஸ்லாம் அவர் காட்டிக்கவே மாட்டார். அவர் ரொம்ப அமைதியாக குவைட்டாக இருக்கிற ஒருத்தர் தான், பட் அவர் அப்படி கிடையாதுன்னு தெரியும், அது லேட்டராக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒருத்தர். அது நான் ஃபஸ்ட்டு ஷாக் ஆனது எங்கன்னா, தங்கமே சாங்குக்கு ஒரு டப் ஸ்மாஷோ ஒரு டிக்டாக் வீடியோவோ ஏதோ ஒன்று பண்ணியிருந்தார். நான் திருப்பி பார்க்குறேன், இது அந்த ராஜேஷ் தானா, நம்ம வந்து பார்ப்போமே. அவரை அமைதியாக சிரிப்பார், வாயை திறந்து கூட பேச முடியாது, தங்கம்மே அப்படின்னு மண்டையெல்லாம் அடி. கலை ப்ரோ தான் காமிச்சார் எனக்கு, ப்ரோ இது ரொம்ப ராஜேஷா இது உண்மையிலே. ஆமாம் ப்ரோ, அவர் சில நேரங்களில் அப்படி ஆவார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் அவர் ஆனதான் இந்த ப்ரொடியூசர் அவதாரம்னு நான் நினைக்கிறேன் நான். பட் அது வந்து ஒரு நல்ல டீமோடு அமைஞ்சிருக்கிறது, நல்ல விஷயம். வாழ்த்துக்கள் ராஜேஷ் பிரதர். அண்ட் சிந்தன், உங்க வீட்டுல வாடகைக்கு இருக்க வரா, அவரை பத்தியும் புரிஞ்சுக்க இன்னைக்கு வரைக்கும் என்னால புரிஞ்சுக்க முடியல. இவர் எப்படி, இவர் யார், என்ன ஏதுன்னு இன்னைய வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. பட் அவர் ஏதாவது ஒரு சினிமாவை சுத்தி, அவருடைய வியாபாரத்தை சுற்றி நிறைய வேலைகள் செஞ்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதை பத்தின நிறைய நாலேஜும் உண்டு. அந்த நாலேஜோட தான் இந்த படம் இந்த டீம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமா அவங்களுக்கு அடுத்தடுத்து இன்னும் நிறைய படங்கள், பெரிய படங்கள் நீங்க பண்ணிட்டு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும். அதுக்கு ஒரு சரியான ஸ்டார்ட்டாக இது இருக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்திக்கிறேன். பத்ரி சார், பத்ரி சார் உங்களோட பானா காத்தாடி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அண்ட் அதில் இருக்க அந்த சாங்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் யுவன் சார்னும் போது அது ஒரு தனி ஃபீல் தான் அது. அண்ட் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்களை விட இந்த படம் இன்னும் பெரிய சக்ஸஸ் ஆகணும். அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹியூமர் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் ஒரு எக்ஸ்ட்ரா அஃபினிட்டி உண்டு அந்த மாதிரி படங்கள் பார்க்குறதுக்கே. அண்ட் வித் இவ்வளவு சூப்பர்வான காமெடியன்ஸோட அவங்களுக்கே டவுட் வருது, நம்மளும் தான் சொல்கிறாங்களா இல்லை வேற யாரையும் வச்சு எடுத்திருக்காங்களா படம் அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை, எனக்கு இவங்க எல்லாரையுமே பிடிக்கும் சார். ஒரு சூப்பரான டீம் வச்சு பண்ணதுக்கு. அண்ட் ரியோ மேலே நீங்களும் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சதுக்கு உங்களுக்கு, ராஜேஷ் பிரதருக்கு, சிந்தன் பிரதருக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்கள் வந்து இப்போ தான் கோல்டு மெடலிஸ்ட்டுன்னெலாம் சொன்னீங்க, ஓகே. ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிறது வேறையா இருக்குது. ஸோ உங்களுடைய தாட் ப்ராசஸே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால், இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாருமே டெலிவிஷனும் பண்ணவங்க, சினிமாவும் பண்ணிகிட்டு இருக்கவங்க அப்படின்றது தான், அது ஒரு கூடுதல் சந்தோஷம். ஏன்னா நாங்கள் டெலிவிஷனில் இருக்கும்போது சினிமா மேடைகள் கிடைக்குமான்னு ஏங்கினது உண்டு. இப்போ டெலிவிஷனில் இருக்கவங்க மட்டுமே ஒரு மேடையில் இருக்கோம் அப்படின்றது, டிடி, நான், ரியோ, இங்கே இருக்கிற தங்கதுரை எல்லாருமே அப்படி இருக்கோன்றது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம். அது வந்து எங்களுடைய ஏக்கங்கள் நிறையா இருக்குது. அது இந்த மாதிரி மேடைகளை பார்க்கும்போது அது வந்து கூடுதல் சந்தோஷத்தை தருது. அண்ட் விஜய் மேம், சந்தான பாரதி சார், இந்த மாதிரி சீனியர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஒரு யங் டீம் ஒர்க் பண்ணும்போது ஆப்வியஸ் இட் வில் பி ஒரு நைஸ் மிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் பாலசரவணன் பிரதர், அவரோட வந்து அயலான் படத்தில் ஒரு ஷெட்யூலில் அரக்கு வேலில் ஒர்க் பண்ணுறதுக்கான டைம் கிடைச்சிது. அது வந்து ஒரு மலை மேலே, அங்கேருந்து எங்களால் ஓடி வர முடியல. அதனால அவரோடய தொடர்ந்து ஒரு 10 நாள் எனக்கு வேலை பார்க்குற, அது நிலமன்னு சொல்கிறதா வாய்ப்புன்னு சொல்கிறதா, அந்த நல்லா அவர் ஒவ்வொரு அவர் பேசுறது எல்லாமே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஷூட்டிங்கில் அவ்வளோ ஆர்வமாக இருப்பார். எப்போனா 1:30 மணிக்கு கரெக்டாக செம்ம ஆர்வமாக இருப்பார். லஞ்ச் பிரேக் விட்ட உடனே போதும், பிரதர் இன்னைக்கு இது சாப்பிடுவோமா இது சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி அவரோட சேர்ந்தா நான் நிறையா சாப்பிட்றதை கற்றுக்கிட்டேன். நடுவில் நானும் அவர் மாதிரி இருந்தேன், கொஞ்சம் நல்லா பல்காக. அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வருது, ரசிச்சு சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி தருவார். ஆனால் சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுவார், 4 பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டே, அடுத்த 1ஆம் தேதி வரட்டும், 4 கிலோ கம்மி பண்ணிட்டு பேசுகிறேன், பரோட்டா வேணுமா பிரதர் அப்படின்னு. அந்த மாதிரி நல்ல ஒரு நகைச்சுவையான ஒரு நண்பர் அவர். சந்தோஷம் பிரதர், நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறது. அண்ட் பட் சும்மா ஜோக் சொன்னது தான், ஐலாண்டில் உங்களோட ஒர்க் பண்ணது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு மதுரை ஸ்லாங் ரொம்ப பிடிக்கும், அது அவர்கிட்ட நிறையா கேட்டேன் நான், அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. அண்ட் ரோபோ சங்கர்ன, அவரை பற்றி என்ன சொல்கிறது, அவர் ஒன்றும் இல்லை,
ஒண்ணு இல்லைண்ணே, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, அவ்வளவு இருக்கு அவரை பத்தி சொல்றதுக்கு. ஓகே அண்ணே சமாளிச்சிட்டனா? அவர் எப்பவுமே ஜாலி, அவருக்கு அவருக்கு வந்து எதை பத்தியுமே கவலை கிடையாது, எப்பவுமே ஜாலியாவே இருப்பாரு. அது அவர் வந்து எப்ப பிரேக் டைம்ல இருக்காரு, எப்ப ஷூட்டிங் டைம் இருக்காரு, அதை பத்தி யாருக்குமே தெரியாது. அண்ட் இன்னைக்கு விழாவில் எந்த கான்ட்ரவர்சியும் இல்லாம பேசினதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அதுல கேஷுவலா வேற எனக்கு ரம்யா நம்பீசன் மேல கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு, கிரஷ்னா என்ன, உனக்கு கிரஷ் ஆகும்போது தெரியாதா உனக்கு? அந்த நல்லா நெகிழ்ச்சியாவே வெளிப்படுத்திடுறீங்கண்ணே எல்லாத்தையும், சந்தோஷம் நீங்க இருக்குது. அண்ட் தங்கதுரை ப்ரோ, உண்மையிலேயே அவருடைய காமெடிக்கு வந்து அவருடைய தங்கதுரையின் ஜோக்குகளால் தற்கொலைக்கு முயன்ற பல்லாயிரக்கணக்கான பேர்ல நானும் ஒருத்தன்றத பெருமையா இந்த மேடையில நான் சொல்லிக்கிறேன். பட் அவருக்காக ஒரு தடவை பயங்கரமா கை தட்டலாம் பிளீஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப சாதாரணமான ஜோக்கு, இதெல்லாம் சொல்லலாமா வேணாமான்னு நம்மளாம் யோசிப்போம், நம்ம சொன்னால் யாருமே சிரிக்கவும் மாட்டாங்க. ஆனால் அதை ட்ரெண்ட் ஆக்கி இன்னைக்கு அதை வந்து சினிமாவில் அதை பார்க்கும்போது இப்போ கண்ணும் கண், ஆமாம் அதை டப்பு டப்புன்னு காசு ஆகுறதுன்ற அதுக்கு தனி திறமை வேணும். அது இதெல்லாம் அந்த கால ஜோக்கு, இதெல்லாம் இந்த கால ஜோ. புக்கு போடாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா அது படிக்கும்போது அது தெரியாது. ஒரு புக் 52 ரூபாயா? ஒரு புக் அது அவர் ஃப்ரீயாக தானே கொடுக்குறாரு எல்லாருக்கும். அது 102 ரூபாயா இருந்தால் என்ன, 202 ரூபாயா? இல்ல, நான் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் பார்த்தேன், அதுல வந்து சிரிச்சுட்டே இருப்பாரு. ஏன்னா சிரிக்கிறீங்கன்னா அதிகமா சிரிச்சா ஆயுள் கூடுன்னு, அதான் வண்டிக்கு ஆயுள் கூடுதான்னு பாக்குறேன்னு சொல்லும்போது தியேட்டர்ல செம கிளாப்ஸ். அங்க ஜெயிச்சிட்டாரு தங்கதுரை. அது அவருடைய ஐடியாவை கரெக்டா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தான்றா, அது சாதாரண விஷயம் இல்ல. அது நீங்க வந்து நன்றி சொல்ல வேண்டியது. இதுக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜோக்க எழுது, நான் அத்தனை பேருக்கு நீங்க நன்றி சொல்லணும். ஆனா அது உண்மையிலே சாதாரண விஷயம் இல்லை. அவங்களோட ரசிகர் தான், அவங்களோட ரசிகர் தான். இன்னைக்கு அந்த ஒரு ஜோக் லாஸ்டா சொன்னீங்களா, அது மட்டும் கொஞ்சம் நம்ம தவிர்த்து இருந்திருக்கலாம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் அது பரவாயில்ல, ஒன்னு ரெண்டா இப்படி போறது தானே, எல்லா பாலும் சிக்ஸ் அடிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லைதான். பட் உங்களுடைய ஜோக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய காமெடிகள் பார்த்தீங்கன்னா, அதுல இவங்க பண்ண அந்த சக்தி நாடக சபான்னு ஒரு காமெடி இருக்கு, அது இப்பவும் யூடியூப்ல திருப்பி திருப்பி போட்டு பார்த்துட்டே இருப்பேன். எக்ஸ்ட்ராடினரி அவங்க பண்ணது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மொமெண்டோட தியேட்டர்ல இந்த படத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குன்னா டெஃபினட்டா ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும். சிரிக்கிறதுக்கு யார் தான் மாட்டேன்னு சொல்லுவாங்க. அண்ட் மியூசிக் யுவன் சார், நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவரோட பெரிய ரசிகர். இன்னைக்கு அவரை பார்க்க முடியல, மிஸ் பண்றோம் டெஃபினட்டா அவரை இந்த இடத்துல. அண்ட் ரம்யா நம்பீசன், உங்களுக்கு ஸ்பெஷல் விஷஸ். நீங்கள் படங்கள் பண்ணுறீங்க, பாட்டு பாடுறீங்க, அதெல்லாம் தாண்டி உங்களுடைய அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன், அது வந்து ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒன்று. அந்த ஃபிலிம் பார்த்துட்டு இருக்கும்போது உணர்ந்த, யார்கிட்ட இருந்து வேணாலும் எப்படி வேணாலும் ஒரு பயங்கரமான படைப்பு வரும் இங்கே அப்படின்றது, அது சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ்ங்க. நிறைய எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி, என் கூடிய சீக்கிரம் ஒரு டைரக்டராகவும் எதிர்பார்க்குறோம் உங்களை. வாழ்த்துக்கள். அண்ட் ரியோ ப்ரோ, சந்தோஷம். செகண்ட் ஃபிலிம் மறுபடியும் ஒரு என்டர்டெய்னர், அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜானர்லேயே நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்கன்றது இன்னும் சந்தோஷம். வித் இவ்வளவு ஸ்ட்ராங் டீமோட இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக அமையும் உங்களுக்கு. அண்ட் எப்போவுமே இருப்பேன், நீங்கள் எப்போ எந்த ஃபங்க்ஷன் சொன்னீங்கனாலும் இல்லை எது ட்வீட் பண்ணாலும் இருப்பேன். ஆனால் அது உண்டு, அந்த ஒரு ஒரு ஸ்பெஷல் கேர் உண்டு உங்கள் மேலே. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நாளில் பிறந்தோம். நாங்கள் மூணு பேரும் ஆக்சுவலாக, நாங்கள் மூணு பேருமே ஃபிப்ரவரி 17 பிறந்தால் விஜய் டிவியில் ஆங்கர் ஆயிடுவாங்களா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பாண்டிங்லாம் உண்டு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வழக்கமாக ஒன்று சொல்லுவோம்ல, ஐயோ 11ஆம் தேதியா அன்னைக்கு ஷூட்டிங் இருக்கே அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்களா, அப்போ நீங்கள் என்றைக்கு ஃப்ரீயாக சொல்லுங்கள், அன்றைக்கி ஆடியோ லான்ச் வச்சுக்கலாம். நாங்கள் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம ஏமாற்ற முடியாது, 11ஆம் தேதி வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ இது ஆல்மோஸ்ட் என் படம் தான் இது, அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது டெஃபினட்டாக ஹிட் ஆகணும். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். எல்லா டெக்னீஷியன்ஸ், லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இது இன்னைக்கு லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ், மியூசிக் டைரக்டர், மியூசிஷியன்ஸ் அவங்களுக்கான மேடை தான் இது. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையட்டும். அண்ட் தியேட்டரில் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் அதுதான் தேவையாக இருக்குது. அண்ட் சினிமா இன்றைக்கி வந்து அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறது இன்னும் சூப்பர் ஆயிடுச்சு. ப்ரமோஷன்லாம் தாண்டி 100-200% பயங்கரமாயிடுச்சு நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படங்கள் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலாம் தியேட்டரில் போய் எல்லோரும் ரசித்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக மாறிடுச்சு. அந்த மாதிரி இது எல்லாரையும் சிரிக்க வச்சு மக்கள் நிறைய பேரை தியேட்டருக்கு வர வச்சு இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் படமாகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்து எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ என்னை இன்வைட் பண்ணதுக்கு. லவ் யூ ஆல்.